புதுச்சேரியில் அதிமுக தலைமை தொகுதியை மாற்றியதால் தொண்டர்களுடன் சேர்ந்து வேட்பாளரும் கதறி அழுதது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக ஓம்சக்தி சேகருக்கு தற்போது உருளையன்பேட்டை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்த அவர் நெல்லித்தோப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அவர் கண்ணீர் விட்டு பேசியதை கேட்ட கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து கதறி அழுதார்கள். இந்த வேட்பாளர் பட்டியல பாத்தீங்கன்னா நான் தான் முதல் பணக்காரன். நான் தனக்கு எதிராக புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செயல்படுவதாக ஓம்சக்தி சேகர் குற்றம் சாட்டியுள்ளார். சதிவலைகள் பின்னப்பட்டு அந்த சதிவலைகளை என்னை கொண்டு போய் தள்ள வேண்டும் என்று எண்ணி சதிவேலைகள் செய்தவர்கள் அதிலே போய் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாது, அங்கே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் வெளியில் இருந்து பார்த்துட்டு நீ இப்ப காவலாக இந்த தொகுதிகளை இருந்து நியமனம் செய்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. யாரை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை யார் எப்படி அழிக்க வேண்டும் என்று மேல இருக்கிறவா முடிவு பண்ணுவான். நம்மளை பொறுத்தவரைக்கும் மேல பத்தி யாருன்னா அம்மா தான். அம்மா முடிவு பண்ணுவாங்க. டேய், நீ நான் உயிரிழவுக்கு என்னென்னலாம் அனுபவிக்கடா, என்னை வச்சு நீ அம்மா அம்மாடா ஏமாத்துறடா, நீ என்னென்னலாம் பண்ணி செஞ்சடா, உனக்கு தண்டனை நான் கொடுக்கட்டா மேல இருந்து. கீழே இருக்கிறதுனால அவனை பாதுகாத்துட்டாங்க, நான் மேல இருந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறடா அப்படின்னு அம்மா தீர்மானிச்சு வச்சு என்ன அங்கே கொண்டு போறாங்க. காரணம் என்னன்னா அங்க கொண்டு போன விட்ட பிறகுதான் என்னுடைய அருமை பெருமை இந்த கழகத்துக்கும் கழகத்தினுடைய தலைமைக்கும் தெரிய வரும் என்பதை நான் தெரிவித்துக் தனித்து போட்டியிட்டாலும் தன்னால் வெற்றி பெற முடியும் என்று ஓம்சக்தி சேகர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதாவுக்கு நெல்லித்தோப்பு தொகுதியை அதிமுக ஒதுக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.